Hello friends, welcome to Pinky 360. In this video, Dr. Sharmika ma'am suggested that the Arumugam face pack da try panni paakaporam. In the face pack ku thevayana ingredients ellame vandu pakkathula irukka oru supermarket la enak kedachiruchu. So avanga sonna mari ellame vandu oru 200 rupees kulla da irundhathu. Each pack vandu oru 30 rupees 40 rupees and the range la da irundhathu. Avanga sonna mari nam mottama oru container la ellathiyume potu mix panni vechikalam. Appadi illana nam use pandrappo mattum thaniya eduthu mix pannikalam. So na vandu appappa vandu thaniya da eduthu mix pannikka poren. ஒரு பவுலில் எல்லா பொடியுமே இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் எடுத்துக்கலாம். சின்ன ஸ்பூன் தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கற்றாழை பொடி. இது நம்ம ஸ்கின்ல ஏதாவது டிசீஸ் இருந்தால் அதை ட்ரீட் பண்ணுறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னை நல்லா நரிஷ்டாக வச்சுக்கும். அடுத்ததான் ரோஜா இதழ் பொடி. இது நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா கூலிங்காகவும் நல்லா க்ளோயிங்காகவும் வச்சுக்கிறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுது. அடுத்ததான் குப்பை மேனி இலை பொடி. இதில் வந்து நிறைய ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்குது. அடுத்ததான் ஆவாரம்பூ பொடி. இது வந்து நம்ம ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்கும் பிளட் சர்க்குலேஷனை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் டெட் ஸ்கின் செல்ஸையும் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்ததான் ஒற்றை தாமரை இலை பொடி. இது வந்து நம்மக்கிட்ட இருக்க ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நல்லா ரிலீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் பிளட் சர்க்குலேஷனை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணுது. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா துளசி இலை பொடி. இது வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க. அதிகமாக எடுத்தீங்கன்னா ஒரு மாதிரி இச்சிங்காக இருக்கும். இதில் வந்து ஆன்டி ஃபங்கல் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. இதில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து என்னோட ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து என்னோட கையால் தான் அப்ளை பண்ணுறேன். உங்ககிட்ட வந்து ப்ரெஷ் இருந்ததுன்னா ப்ரெஷ்ஷை வச்சு கூட அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இது பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மெஹந்தி மாதிரி தான் இருக்குது. என்ன தான் அப்ளை பண்ணாலும் எல்லா இடத்துக்கும் எனக்கு ஒட்டலை. ஸோ இருந்தாலும் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி ஃபேஸ் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிட்டேன். ஸோ தேய்க்கெல்லாம் இல்லை, ஜஸ்ட் அப்ளை தான் பண்ணுறேன் நான். அப்ளை பண்ணிட்டேன். இப்போ ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு மேலேயே ஆயிடுச்சு. இப்போதான் லைட்டாக காஞ்சிட்டு வருது. ஸோ ஃபுல்லாக காஞ்சதுக்கப்புறம் என்னோட ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். என்னோட ஸ்கின் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கு டச் பண்ணி பார்க்கறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஓரளவுக்கு வந்து நல்லா பிரைட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஃபேஸ் பேக்கில் வந்து நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது துளசி இலை பொடி மட்டும் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க. ஹாஃப் ஸ்பூன் ஆட் பண்ணாவே போதும். அதாவது வந்து நீங்கள் ஒரு 100 கிராம் எடுக்கிறீங்க மற்ற பொடி எல்லாமே அப்படின்னா, துளசி மட்டும் ஒரு 50 கிராம் எடுத்தாலே போதும். அதிகமாக எடுத்தீங்கன்னா இச்சிங் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ நான் வந்து ஹாஃப் ஸ்பூன் தான் எடுத்தேன். லைட்டாக இச்சிங்காக இருந்தது, பட் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ரொம்பவே இச்சிங்காலாம் இல்லை. டாக்டர் வந்து சாப்பிட்லான்னு கூட சொன்னாங்க, பட் நான் இதை சாப்பிட்டெல்லாம் பார்க்கல. ஜஸ்ட் வந்து ஃபேஸ்க்கு மட்டும்தான் அப்ளை பண்ணி பார்த்தேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை அண்ட் டேக் கேர்.